நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் 2023 ஜனவரி 1 இனிய ஆங்கில புத்தாண்டின் அதிகாலை தின ஆய்வறிக்கை. அனைவரையும் இனிய ஆங்கில புத்தாண்டில் வணங்கி மொழிகிறேன். வானிலை அமைப்பு: சுமத்ரா தீவு மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. இது வரக்கூடிய பொங்கல் வரை, அதாவது ஜனவரி 10 வரை சுமத்ரா தீவு மற்றும் தெற்கு அந்தமான் கடற்பகுதிக்கு வரக்கூடிய நிகழ்வோடு இணைந்து பொங்கல் வரை தமிழகத்தை நெருங்கும். இதனிடையே பசிபிக் பெருங்கடலின், அதாவது வடக்கு பசிபிக் பெருங்கடல், ஜப்பான் மற்றும் அமெரிக்காவின் கலிஃபோர்னியா இடைப்பட்ட பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய தீவிர புயல் காரணமாக தெற்கு நோக்கி வலுவாக வந்து கொண்டிருந்த அந்த காற்று சில புள்ளிகள் தீவிரம் குறைந்திருக்கிறது. ஆனால் தெற்கு நோக்கி போயிட்டுருக்கிறது. ஆஸ்திரேலிய பகுதிகளிலையும் இருவேறு நிகழ்வுகள் உருவாகியிருக்கிறது. பசிபிக் பெருங்கடலின் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதியை நோக்கி காற்று வலுவாக பயணித்து கொண்டிருக்க நேரத்தில் இடையே ஒரு தாழ்வு அமைவும் தென்சீன கடற்பகுதிக்குள் வந்து வரக்கூடிய 4-5 தேதிகளில் தாய்லாந்து வளைகுடா மற்றும் தென்சீன கடற்பகுதிக்கு இடைப்பட்ட பகுதிக்கு வந்து வரக்கூடிய 7-8 தேதிகளில் அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து 9, 10, 11, 12 தேதிகளில் வங்கக்கடலில் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மழை தரும் வகையில், இலங்கைக்கு கனமழை தரும் வகையில் நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வரக்கூடிய 8-ஆம் தேதி வாக்கில் அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து ஏற்கனவே தென்சீன கடற்பகுதியிலிருந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியுடன் இணைந்து இரண்டும் ஒன்றிணைந்த ஒரு சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கையை வரக்கூடிய ஜனவரி 10 அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன் ஏற்கனவே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா தீவு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு வரக்கூடிய 6-ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிற நிலையில் புதிய நிகழ்வுடன் ஒன்றிணைந்து 10-ஆம் தேதியிலிருந்து கனமழையை இலங்கைக்கு கொடுக்க சாதக சூழல் உருவாகியிருக்கிறது. ஆக வரக்கூடிய 5-ஆம் தேதிக்கு மேல் தமிழகத்தின் தென் கடலோரம் மற்றும் டெல்டா கடலோரம் மேகம் சூழ்ந்து குழப்பமான வானிலையை கொடுக்கும் நிலையில் 6-ஆம் தேதியிலிருந்து இலங்கையோட தென் கிழக்கு பகுதி, திரிகோணமலைக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையை கொடுக்க இருக்கிற நிலையில், அவ்வப்பொழுது முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, பருத்தித்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு முன்னேறி வரக்கூடிய 7, 8, 9 தேதிகளில் எட்டி பிடித்து மழையை கொடுத்து டெல்டா மாவட்டங்கள், தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோர பகுதிகளுக்கும், குறிப்பாக வேதாரண்யம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிகளுக்கு வரக்கூடிய 6-ஆம் தேதிக்கு மேல் ஆங்காங்கே துறளையும், 8-ஆம் தேதிக்கு மேல் லேசான அல்லது நனைக்கும் மழையை கொடுக்கும் வகையில் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு புதிய நிகழ்வுடன் இணைந்து 10-ஆம் தேதி மிதமானது முதல் சற்று கனமழையை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய ஜனவரி 10 கடலோரம், குறிப்பாக தென் கடலோரம் மற்றும் டெல்டா கடலோரம் மிதமானது முதல் சற்று கனமழை பெய்வது உறுதியாக தெரிகிறது. அந்த மழைப்பொழிவு ஜனவரி 10, 11, 12, 13-ஆம் தேதி வரை கூட இலங்கைக்கு நீடித்து கொண்டிருக்கும். அதே வேளையில் அவ்வப்பொழுது தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் கடலோர பகுதிகளுக்கும் எட்டி பிடித்து மழையை கொடுத்து தென் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க சாதக அமைப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக
வானிலையில் சிறு மாறுதல், அதுதான் வரக்கூடிய 5ஆம் தேதிக்கு மேல் கடலோரம் மேகம் சூழ்ந்த குழப்பமான வானிலை. 8ஆம் தேதியிலிருந்து டெல்டா கடலோரம் தென்கடலோரம் லேசான அல்லது தூறல் மழை, நனைக்கும் மழை. 10ஆம் தேதியிலிருந்து டெல்டா கடலோரம் மற்றும் தென்கடலோரத்திற்கு உறுதியாக மழை. டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை வாய்ப்பு. தென் மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் லேசான மிதமான மழை வாய்ப்பு. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் ஜனவரி 10, 11, 12 தேதிகளில் மழையை எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை வந்தால் ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை மற்றும் டெல்டாவின் தெற்கு பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பற்றாக்குறையை சரி செய்யும். அதே வேளையில் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக அமையும், ஆனால் பாதிக்கும் மழையாக அமையாது. அறுவடைக்கு குழப்பம் ஏற்படுத்தும். அறுவடை நாள்களை திட்டமிடுவதில் சற்று குழப்பத்தை ஏற்படுத்துமே தவிர பெரிய அளவிலே பாதிக்கும் மழை ஏதும் இருக்காது. ஆனால் அந்த மழை 3 நாட்களுக்கு மட்டுமே. ஜனவரி 10, 11, 12 தேதிகளில் மட்டும் டெல்டாவில் கொஞ்சம் கூடுதல் குழப்பத்தை ஏற்படுத்தும், மிதமான மழைப்பொழிவையும் கொடுக்கும். 5ஆம் தேதியிலிருந்தே வேதாரண்யம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதிகளில் குழப்பத்தை ஏற்படுத்தி, குழப்பமான வானிலை மேகம் சூழ்ந்த வானிலை ஏற்படுத்தி தூறல் நனைக்கும் மழையை கொடுக்க தொடங்கும். 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதியிலிருந்து உறுதியாக. ஆக மழை வானிலை என்பது குழப்பமான வானிலை 6ஆம் தேதியிலிருந்து தொடங்கி 14ஆம் தேதி வரையும் நாம் எதிர்பார்த்தது மழைப்பொழிவு வானிலையாக, ஆனால் அமைவது குழப்பமான மற்றும் லேசான மழைப்பொழிவு, கடலோரத்திற்கு லேசான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிற அந்த வானிலை ஜனவரி 6லிருந்து 14 வரை. அது மழைப்பொழிவாக 10, 11, 12 தேதிகளில் டெல்டாவிற்கு தூறல் நனைக்கும் மழையாக 6லிருந்தே இருக்கிறது. அதற்கு பிறகு உங்களுக்கு இடைவெளி கிடைக்கும். அதற்கு பிறகும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது. ஜனவரி 17லிருந்து 24 வரை அதுவும் டெல்டா மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் இலங்கைக்கும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அறுவடை விவசாயிகள் இடைவெளி அறிந்து அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும். வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும். உலர்த்தும் விவசாயிகள் முன்னெச்சரிக்கையுடன் உலர்த்துதல் பணியை செய்ய வேண்டும். அனைத்து பணிகளுக்குமே வானிலைக்குடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு என்னவென்றால், தற்பொழுது பசிபிக் பெருங்கடலில் அமைந்திருக்கக்கூடிய வானிலை மாற்றங்கள், இந்திய பெருங்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வானிலை மாற்றங்கள் அடுத்த ஆண்டு பருவமழைக்கு, இருவேறு பருவமழைக்கும் சாதகமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட உறுதியாகவே அறிவிக்கலாம், அடுத்த ஆண்டு சிறப்பான இருவேறு பருவமழைகளும் சிறப்பான பருவமழையாக அமையும். வலுவான நிகழ்வுகள் அதிக மழைப்பொழிவை தரக்கூடிய வகையில் அமையும். ஆகவே நல்ல மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கும் கிடைப்பதில் மாற்றம் ஏதும் இல்லை. இந்த ஆண்டை விட கூடுதல் மழை உள் மாவட்டங்கள் கிடைக்கும். ஒரு சில கடலோர மாவட்டங்களுக்கு பற்றாக்குறை மழை கொடுத்தாலும் உள் மாவட்டங்களுக்கு போதுமான மழைப்பொழிவை கொடுத்திருக்கிற நிலையில் அடுத்த ஆண்டு இதைவிட கூடுதல் மழைப்பொழிவை கொடுப்பதற்கே சாதகம். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.